டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட புது சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து அப்டேட்டும் அதில் வந்துடும் சொல்லலாம் ஐபிஎல் நியூஸ்லேருந்து எல்லாமே வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் வினய மித்ரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்கும் போதும்னு பார்க்கலாம் அவங்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்பான்னு பார்த்து கிஃப்ட் கொடுக்குறாங்க கிஃப்ட்டில் என்ன இருக்குன்னு பிரித்து பார்க்குறாங்க நம்ம மித்ரா பிரித்து பார்த்தா அதில் டைவர்ஸ் ஃபார்ம் இருக்குது என்ன நீங்கள் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மித்ரா வந்து கேட்குறாங்க நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ ஒரு கூண்டு பறவையாக வாழ்கிறதுன்னு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல என்னைக்காவது என் கூட வாழ்றதுல உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கேன் இந்த வீட்டு கதவு எப்போவும் திறந்தே இருக்கட்டும் நீ எப்போ வேணாலும் பறந்து போகலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்னைக்காவது தெரியாமல் நான் உன்னை ஹேட்டாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கிங்க உன் மனசு பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா என் மனது ரொம்பவே கஷ்டப்படும் அதனால தான் உனக்கு இந்த கிஃப்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் எதை வச்சு இது மாதிரி கொடுத்தீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு வினை வந்து சொல்கிறாங்க நான் எது செஞ்சாலும் உன் நன்மைக்காக தான் செய்வேன் நீங்கள் செய்கிறது எல்லாமே புரியுது சார் ஆனால் யார் மேலே இவ்வளோ அன்பாக இருக்காங்களோ அதுக்காக தான் நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்க இந்த உலகத்தில் யாருமே இந்த கிஃப்ட்டை எப்போதுமே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ என் மேலே லவ்வோட அன்போடு இருக்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் இந்த கிஃப்ட்டு எனக்கு கொடுத்துருக்கீங்க இது சத்தியமாக எனக்கு படாது நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு மித்ரா வந்து அவங்கள்டே கொடுத்துட்றாங்க நீ மித்ரா வந்து சொல்கிறாங்க என் மேலே வரத்துக்கான அன்பும் காதலுக்கும் நான் என்ன பதிலுக்கு உங்களுக்கு பண்ண போகிறேனே தெரிலங்கிற மாதிரி மித்ரா அந்த இடத்துல எமோஷனலாக பேசுகிறாங்க சென்டிமெண்ட் சீன்லாம் போதுமா அப்படின்னு வினை வந்து சொல்றாங்க எனக்கு செம்மையாக பசுக்கு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் காலையில வந்து வாஷிங் மேடம் வந்து ஹாலில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க மொத்த ஃபேமிலி பக்கத்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இப்போ அப்படின்னு மித்ரா வந்து கேட்குறாங்க இன்னைக்கு முதல் இல்லைம்மா அதனால தான் அப்படின்னு வாஷிங் மேடம் வந்து சொல்றாங்க முதல் விருந்தா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றாங்க மித்ரா அதாவது கல்யாணம் ஆகிட்டு வர மருமக கையால் நாங்கள் சமைச்சு இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அதனால முதல் விருது என்னது நான் சமைக்கணுமா அப்படின்னு மித்ரா வந்து கேட்குறாங்க நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் என்னென்னு சொல்லுங்கள் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சின்ன பையன் வந்து அவருக்கு பிடிச்சதை வந்து சொல்கிறாங்க உடனே ரகு வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அப்படி அதுதான் ஒரு சின்ன டாஸ்க்கே இந்த இதில் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குங்கிறத நீ தான் கண்டுபிடிச்சி சமைக்கணும் சார் இது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கு சார் அப்படின்னு ராம்கி சாட்டை வந்து சொல்றாங்க அதுலதாம சுவாரஸ்யமே இருக்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் நீ எப்படி தான் இந்த கேமோட சின்ன ஃபன்னே அப்படின்னு சொல்றாங்க சரி சார் இத்தனை பேருக்கு வந்து கூட வந்து சமைக்கணும்னா யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி மித்ரா வந்து கேட்குறாங்க மித்ரா என்னம்மா எதுக்கு இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க நீ தாமா தனியாக சமைக்கணுங்கிற மாதிரி வாசிக்கி மேடம் வந்து சொல்கிறாங்க வினையை வந்துட்டாங்க என்ன இது இத்தனை பேருக்கு சமைக்கணும்னா மித்ராவால் எப்படி சமாளிக்க முடியும் அந்த காலத்துக்கு எல்லாருக்கும் சமையல் தெரியுங்கிறனால அசால்ட்டாக செஞ்சுருவாங்க பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் ஆனால் அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் மித்திராக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாசிங் மேடம் வந்து சொல்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை மட்டும் உனக்கு வந்து இந்த ரூலை வந்து லைட்டாக பிரேக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரெண்டு பேர் போய் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வாசிங் மேடம் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேர் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க சார் எனக்கு லைட்டாக சமைக்க தெரியும் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து உதவி பண்ணுறேங்கிற பேரில் அதையும் கெடுத்து விட்டுருவீங்களே எனக்கு பயமா இருக்கு பின்ன நான் ஒரு மாதிரி காய் வெட்டுறேன் நீங்கள் ஒரு மாதிரி வெட்டுறீங்க நான் உதவி பண்ணுறதுக்கு தானே வந்தேன் நான் உங்களை கேட்டேனா நீங்கள் தானே வாலண்டியாக வந்தீங்க நீங்கள் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சா போதும் இங்கேருந்து போயிட்டு சோபாவில் போய் உட்காருங்க நான் ஏதாவது செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மித்ரா ஏன் மித்ரா அப்படி பண்ணுறேன் எனக்கு அந்த உதவி மட்டும் செய்யுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ என்ன சமைக்க போற அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஒரு ஆளுக்கு ஒவ்வொரு இது பிடிக்கும் உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும் ஆனால் பிரியாணி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடுவீங்க அதில் உப்பையோ காரத்தே அதிகமாக போட்டால் உங்களால் சாப்பிட முடியாது அதே மாதிரி தான் ஆனால் ரசங்கிறது சூப்பராக வச்சுட்டாலே போதும் எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க சரிம்மா ரசத்தை வச்சு எப்படிமா விருந்து அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை தான் நான் சமைக்க போறேன் அதை டேஸ்ட்டாக சமைக்க தெரியும் எனக்கு அதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கேன் எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க விரும்பி அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தஞ்சாவூர் சமையலில் பெஸ்ட்டாக நான் சமைக்க எனக்கு தெரியும் அது மாதிரி டேஸ்ட்டில் வேற லெவலில் பண்ணிய போகிறேன் அசோகா இருக்கட்டும் அல்வாவாக இருக்கட்டும் எல்லாம் வேற லெவல்ல செய்ய போகிறேன் சூப்பர் ஐடியாமா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு டிஷ்ஷை தேடி அனுப்பிச்சு சமைச்சு சொதப்படுறத விட உனக்கு தெரிஞ்சதை நீ செய்யற பத்தியா இதான் நீ கிரேட் வேற லெவலில் போயிட்டப்போ அப்படின்னு வினை வந்து பாராட்டுறாங்க சமையல் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து மித்ராக்கண்ட்ல வந்து தூசி உள்ள மாதிரி காட்டுறாங்க வினை வந்து ஊதி விடுறாங்க அதே மாதிரி சாப்பாடு எடுத்து வைக்கும்போது வினை வந்து கை வந்து சுற்று வினை கையை பிடிச்சி ஊதி விடுற மாதிரி காட்டுறாங்க ரெண்டு பேருக்குள்ள கியூட்டான ரொமான்ஸின் நிறையவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் கிச்சன்ல வாசிங் மேடம் வந்து வந்து கேட்குறாங்க என்னம்மா சமையல்லாம் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க வினை நல்ல டேஸ்ட்டாகவே செஞ்சுட்டா நம்ம மித்ரா அப்படின்னு சொல்கிறாங்க கிச்சனை எவ்வளோ நீட்டாகவே வச்சிருக்கதை பார்த்தாலே தெரியுது அவள் கைப்போக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வாசிங் மேடம் நீ போய் எல்லாரையும் கூட்டிட்டு வாமா அப்படின்னு வினை வந்து சொல்கிறாங்க நான் டைனிங் டேபிளில் எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சிடறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க வினையை வந்து உட்காந்து சாப்பிட சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது கிச்சனில் நான் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் சார் அங்கே பண்ண உதவியே போதுங்கிற மாதிரி மித்ரா வந்து சொல்கிறாங்க எனக்கு பசிக்கலை உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அவ்வளோதான் வசந்தி வந்து சாப்பிட்றப்ப வந்து புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரகு வந்து சொல்கிறாங்க உனக்கு சமைக்கவே தெரியாது நீ எல்லாம் இந்த சாப்பாட்டை குறை சொல்கிறது பார்த்தா தான் எனக்கு சிரிப்பாக வருது ஏன்னா டெய்லி நீ சமைக்கிற சாப்பாடை நான் இல்லை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கிண்டல் பண்ணலாம் உங்களுக்கு தூக்கம் வராதா நல்லது யாரோ செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன் ஒன்னு பாராட்டு உனக்கு பாராட்ட பிடிக்கலன்னா அமைதியாயிரு அவ்வளோதான் இதை விட்டுட்டு இதெல்லாம் சொல்கிறியே இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க ரகு சரி நான் எதுவும் பேசலாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்றாங்க ராம்கி சார் வந்து சொல்கிறாங்க உண்மையிலேயே அற்புதமா இருக்குமா நீ வச்ச சாப்பாடு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குங்கிற மாதிரி பாராட்டுறாங்க அதோட இந்த எபிசோடை வந்து சூப்பராகவே முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்